லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்று வருஷங்களில் தந்தை ஒரு அழகான காட்சித்தன் மகிழ் செய்வார் அவன் தொலைவில் வரும்போதே ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டார் கண்டு மனமுருகி ஓடிப்போய் கட்டி அணைத்து முத்தமிட்டார் அப்போ பசங்க கேட்டாங்க கிளாஸில் வயசானவர் ஓட்டுறாரு பொத்துன்னு உழுதுட்டார்னா பொசுக்குன்னு போயிட்டார்னா வரது முன்னாடியே மண்டை போட்டார் என்னாகும் அப்படின்னு கிண்டெல்லாம் கேட்டாங்க அப்படியே அங்கே ஒரு ஆழ்ந்த இறையல் இருக்குது அதே வீதியில் தான் பொட்டி நிறைய சூட்டம் கம்மனத்தை தூக்கிட்டு அவன் போனான் பார்த்தவங்களாம் அப்போனா எடுத்துகிட்டு போகிறான் காசு போதும் பாசம் வேணான்ட்டு போகிறான் அப்போன்ட்டு தொலை நாட்டுக்கு போயிட்டான் ஃப்ரெண்டு போதும் குடி போதும் போத போதும் பெண்கள் போ சகவாசம் போதும்னு போகிறான்டா என்று பார்த்தார்கள் அதே விதில் பிச்சைக்காரனை வரும்போது என்ன சொல்லுவாங்க அப்பா பேச்சை கேட்கலான்னா மவனே உனக்கு இந்த கிதாண்டை பாடுறா அப்படின்னா அம் அம்மாங்க வந்து பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவாங்க அந்த பேச்சை வரக்கூடாதுன்ட்டு அப்பா ஓடுறார் திருடு திருன்னு ஓடுறார் அப்போ என்ன பேசுவாங்க மகனை பற்றி பேச மாட்டாங்க இந்த பெருசுக்கு வயசான காலத்தில் எவ்வளோ பாசம் பாரு அதான் பேசுவாங்க சொல்லடி கூட பிள்ளைக்கு படக்கூடாது என்பதற்கு தன் பாசத்தை ஓடி காட்டி அந்த சொல்லடியிலிருந்து அனைத்து காத்துக்கொள்கிறார் என்று ஒரு விவரி விளக்கரையாளர் சொல்கிறார்கள் வீட்டுக்குள்ளே ஒரு வரக்குள்ள வேலைக்காரன் இவன் வந்துக்கிறானே இவன் என்னென்ன கூப்பிட்றது எஜமானனு கூப்பிட்டா வேலைக்காரனும் கூப்பிட்றதா அவனே தான் வரான் இவன் என்னென்னு கூப்பிட்றன்னு யோசிப்பாங்கனால காலுக்கு மிதியடியும் கைக்கு மோதிரமும் பட்டானும் கொண்டு வரணும் கொழுத்து கன்று அடிங்கள் அப்போ மக்களுக்கு சொன்னது இது என் மகன்தான்னு அறிவித்தான் ஆண்ட அவர் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களுக்கு இது எஜமாண்டா சின்ன எஜமாண்டா வந்துட்டாண்டா போன மாதிரி வந்துட்டாண்டான்னு சொல்கிறார் ரெண்டா காட்சி எங்கேயுமே அவர் அவமானப்படுத்தவே ஓடலை தன்னுடைய மதிப்பை காட்டி அவனுடைய மதிப்பை கூட்டி மற்றவங்களுடைய மதிப்பை வாங்கி வைக்கிறார் அண்ணங்கார் வெளியே நிற்கிறான் மம்ட்டியும் கைமா வெளியே நிற்கிறான் அந்த பெருசுக்கிட்ட போய் சொல்லு புத்தி இல்லாத பெருசுக்கிட்ட சொல்லு கோவப்படுறான் நான் தான் என்ன சொல்லியிருப்பேன் டே அப்புறம் உங்கள் அண்ணகாரன் கோவக்காரண்டா போடா கெஞ்சி கூத்தாடி கூட்டுடா போட போடா போட போடா அப்படிமே அப்பா அது செய்யலை எது சொல்கிற கதையில் வருகிற அப்பா உட்கார உட்காரமிச்சுட்டு அவர் வெளியே போகிறார் வெளியே போய் நிற்கிறார் அவன் வந்து வாய்க்கு வந்த மாதிரி ஏக வசனம் பேசுகிறான் ஓம் மகன் ஓம் படத்தை எடுத்துக்கிட்டு விலை மாதரோடும் விபச்சாரர்களோடும் செலவுலாம் கூத்தடித்து செலவழித்து விட்டு குடியிலும் போதிலும் செஞ்சோம் தான் அவனுக்கு விருந்து வைக்கிறேன் ஓம் மகன் ஓகன் என்று இரண்டு முறை சொல்வான் தந்தை பேசும்போது உன் தம்பி திரும்பி வந்திருக்கிறார் அவர் நலமாய் வந்திருந்தா தான் நான் விருந்து கொண்டு ஆடுவது முறையே உன் தம்பி இறந்து போயிருந்தான் இப்பொழுது உயிர்த்து விட்டான் உன் தம்பி காணாமல் போயிருந்தான் இப்பொழுது கண்டுபிடிக்க விட்டான் அந்த வார்த்தை விளையாட்டை பாருங்கள் லூக்கா மாதிரி வார்த்தை விளையாட்டை பண்ணுறதுக்கு யாருமே வர முடியாதுங்க அவ்வளோ அழகாக என் ஓம ஓமோன்னு சொல்லிட்டு அப்படி கறிச்சு கொட்டுறான் அவர் வந்து பாசத்தை அப்படி தூக்கி வாரி வீசுகிற மேலே உன் தம்பிடா உன் ரத்தண்டா வாடா எந்த இடத்துலையும் யாரும் திரும்பி வந்த மகனை அவமானப்படுத்தாமல் பார்த்துக்கிறார் திருப்பாடல் ஐம்பத்தொன்று பதினேழு வாசிங்களேன் கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே நொறுங்கிய நெஞ்சமே கடவுளுக்கு ஏற்ற பலி கடவுளே நொறுங்கிய குற்றமுழந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை அவமதிப்பதில்லை நம்ம உடஞ்சி போன உள்ளத்தோட வந்தா எங்கடா வந்த யார்கிட்ட வந்த எந்த மூஞ்சம் வந்த மனுஷன் கேட்பாங்க உடல் கேட்க மாட்டார் அவமதிக்கவே மாட்டார் அவமதிக்காத கடவுள்